தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. இதன் பொருள் என்னவென்றால், தீய செயல்களை செய்தவர் கேட்டை அடைதல் ஒருவனுடைய நிழல் அவனை விடாமல் வந்து அடியில் தங்கியிருத்தலை போன்றது. லதா, இந்த காதலிச்சதெல்லாம் நடிப்பா? இல்லை கோபால், ஆமா கோபால், போடா. அத்தனையும் நடிப்பா? இல்லை இல்லை. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். எதுக்கு இது சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடிப்பு, என்ன மாபில்ட்டை கொடுத்தாங்க, எல்லாரும் ஃபயரை விட்டு அப்படியே நம்பினவங்களுக்கெல்லாம் கடைசியில் இப்போ என்னென்ன பாக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் திருவோடு தான் பாக்கி இருக்குது. மக்கள் ஏமாறுதல், அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா ஏமாறுதில் ஒரு டாக்டரேட் பட்டம் கூட கொடுக்கலாம். ஏதாவது குரூப் ஆஃப் பீப்புள் யாரை நீங்கள் ஈஸியாக ஏமாற்றி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களை தான் ஈஸியாக ஏமாற்றி போடலாம். அதுவும் பாருங்கள், ஏமாற்றி போட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அப்படி சொல்லவே இல்லையே, யார் சொன்னால் அப்படி அப்படின்னு பத்திரிகையாளரை பார்த்து கேட்குறாங்க. வேறு யாரும் கிடையாது, நம்ம மேடம் கனிமொழி அவர்கள் தான். மது விலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தலில் நிச்சயமாக யாரும் வந்து சொன்னதாக எனக்கு தெரியல. குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து கொடுக்கப்பட்ட வாக்கு. விருதுநகரில் இவங்க போயிருக்காங்க, போய் ஏதோ ஒரு கூட்டத்துக்கெல்லாம் போயிட்டு வெளியே வரும்போது அங்கே வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காள், மேடம் அந்த பூர்ண மது வழக்குன்னு சொன்னீங்களே, அது எப்போ அமல்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, திமுகவோட அந்த தேர்தல் வாக்குறுதியில் எந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து பூர்ண மது வழக்கு கொடுக்குறோன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்களோட ஓன் பாணியில் சொல்லியிருக்காங்க. அப்போது என்ன நமக்கு புரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தா மட்டும்தான் அவங்க செய்வாங்க அப்படின்னு. சரி, தேர்தல் வாக்குறுதியில் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, எங்கே பண்ணீங்க? இந்த எஜுகேஷன் லோன்லாம் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, எங்கே பண்ணீங்க? அதுக்கப்புறமா இந்த நம்ம நீட்டை ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களே, எங்கே பண்ணீங்க அப்படின்னு தானே இயல்பாக அவங்கெல்லாம் கேட்கணும். ஆனால் பத்திரிகையாளர் இந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ மேனிஃபெஸ்டோவில் சொல்லலை, ஆகையினால நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாருங்கள், இதே கனிமொழி அவர்கள் இதற்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் ஆட்கள் யாராவது மதுவாலை வச்சுருந்தா நாங்கள் உடனே அந்த மது வழக்கு கொண்டு வந்தோன்னா அதெல்லாம் மூட சொல்லிடுவோம், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது அதை எக்ஸ்போர்ட் பண்ண கூட விடமாட்டோம் அப்படின்னு சொன்னது இதே கனிமொழி மேடம் அவர்கள் தான். மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து மூட மாட்டோம், மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறத கூட சொல்லாமல் நாங்கள் இதை மூடிவிடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. இங்கே மட்டும் கிடையாதுங்க, பாராளுமன்றத்தில் பக்கத்துலேயும் நம்ம கனிமொழி மேடமும் அதுக்கப்புறமா ஜோதிமணி மேடம் ரெண்டு பேரும் மொக்க வாங்கியிருக்காங்க. இது எப்படி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் ஒருத்தர் கேட்டிருக்காரு, மேடம் அன்னைக்கு வந்து நிறைய பெண்களோட தாலியெல்லாம் பறிப்போகுது, பெண்கள்லாம் விதவை ஆகிறாங்க இந்த டாஸ்மாக்னால அப்படின்னு சொல்லி கொந்தளித்து பேசுனீங்களே அப்படின்னு கேட்டோட, அதெல்லாம் ஏன் இங்கே வந்து கேட்குறீங்க, திஸ் இஸ் அன் இர்ரெலவன்ட் க்வெஸ்சன் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் த டைம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவங்க அப்படியே பேசிட்டு கழுவுற மீன் இல்லை நடுவுற மீன் மாதிரி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ கம்மியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, உடல்நிலை பாதிக்காத அளவுக்கு நாங்கள் மது விலக்கு கொள்கையை கொண்டு வருவோம் அப்படின்னு. அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு காலையில் ஒரு குவார்டர், ஈவினிங் ஒரு குவார்டர் தான், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு லிமிட் கொண்டு வருவாங்களான்னு தெரியல. பட் இது வரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி டார்கெட்டை பீட் பண்ணுறாரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அதை பற்றி பேசினா கேஸ் கொடுக்குறாரு, டிஃபமேஷன் போடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. டார்கெட்டை மிஞ்சக்கூடிய ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி டார்கெட்டை வச்சு அதை மிஞ்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர, இந்த மாதிரி எந்த விதமான ஒரு முயற்சியோ எந்த விதமான ஒரு கொள்கையோ இவங்க வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்டரோ ஒரு கெசட்டட் நோட்டிஃபிகேஷனோ இல்லை ஒரு பாலிசி பேப்பரோ எதுவுமே அறிவிக்கவில்லை. ஸோ மக்களை சும்மா ஏமாற்றிக்கிட்டு திசை திருப்பிக்கிட்டு இந்த டாஸ்மாக இன்னும் ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. கனிமொழி அவர்கள் ஒவ்வொரு பெண்ணுடைய கோரிக்கையும் இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும்,
மதுவை ஒழிக்கணும், தமிழ்நாட்டில இருந்து ஒழிக்கணுங்கிறது தான் உங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. மற்றதெல்லாம் அப்புறம்தான். நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன், நிச்சயமா அதை செய்வோம். திமுகவுடைய முதல் கையெழுத்து மது விலக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து. மதுவிலக்கிற்கான கையெழுத்தா தான் இருக்கும். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள், ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை. இதெல்லாம் பார்க்கும்போது கனிமொழி அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்கும்போது ஆராசா அவர் பேசின ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடக்காதுன்னு தெரியல, அப்புறம் எதுக்கே நீ வந்து ரெசல்யூஷன் கொண்டு வந்தா முட்டாப்பாயிலே அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீட்டு விளக்கு கொண்டு வர முடியாதுன்னு தெரியும்ல, அதுக்கப்புறம் எதுக்கு நீ வந்து இங்கே ரெசல்யூஷன் கொண்டு வந்த அப்படின்னு சொல்றாரு. இது அவர் என்னமோ இபிஎஸ் அவர்களை தான் சொன்னார். ஆனால் இதே விஷயம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் போகணும் இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் நான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க முட்டாப்பாயிருக்களே அப்படின்னு நம்மளை பார்த்து சொன்ன மாதிரி இருக்கு திரு ஆராச அவர்கள் சொன்னது. நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும். புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன், நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. இந்த புதிய சட்ட முன்வடிவில் மருத்துவ இளநிலை படிப்பில் அரசு ஒதுக்கீடு இடங்கள், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு செய்யும் இடங்கள் ஆகியவற்றுக்கு 12 வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே மாணவர் சேர்க்கை நடத்த முன்மொழியப்படுகிறது. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்ட? யாரை ஏமாத்தா? அயோக்கியதனம் இல்ல. மருத்துவ இளநிலை படிப்பில் 12 வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே மாணவர் சேர்க்கை நடத்த முன்மொழியப்படுகிறது. அப்ப தீர்மானம் போடும் போது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிருக்கணும், சாத்தியமே இல்ல, தீர்மானம் போட முடியாது சொல்லி இருந்தா நீ யோகிய. ஆனா ஊரை ஏமாத்துறதுக்கு தீர்மானம் போட்டுட்டு அந்த தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜனாதிபதி கிட்ட எங்க இருக்குன்னே தெரியாம கூட போயிடுச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருந்த ஒரு முதலமைச்சர் எதை எதிர சேர்த்துங்கன்னு கேக்குறேன். ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷன போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து எப்படியும் ஒண்ணு நடக்க போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் ஓட்டு போடுறீங்களே, உங்களை எல்லாம் என்னடா சொல்றது அப்படின்னு அரசியல்வாதிகள் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏதோ இவங்க மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்டையர் ஃபேமிலியும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிளாக் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட், பிளாக் ஷூ, அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஹேர், ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்புறமா கையில் வந்துட்டு ஒரு போர்டை பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கையில் இருக்கக்கூடிய க்ளவுஸ் மட்டும் வெள்ளையாக இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியே நின்று இந்த எடப்பாடியார் அவர்கள் எல்லாரையுமே வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. எப்போ இந்த மது விளக்கு கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதை பற்றி ஒரு வார்த்தை அந்த என்டையர் எக்கோ சிஸ்டமில் ஒரு வார்த்தை யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாருக்கும் நான் அறிவுறுத்துகிறேன், போதைப் பொருள் போதை கன்செப்ஷனை வந்து நிறுத்துறதுக்குண்டான எல்லா வேலைகளும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு அவர் ஊக்கம் கொடுக்குறார். எப்படி, கொயாக்கா சாக்லேட் கொண்டு போய் கொடுப்பாங்களா? என்ன சார் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும், என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள், இவ்வளோ டாஸ்மாக ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, வருஷா வருஷம் நீங்கள் வந்து 2 ஆச்சு ஆல்மோஸ்ட்டு, இந்த 2 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேல்ஸ் ஆஃப் டாஸ்மாக் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா விடுமுறை தினத்திலையும் ஜாஸ்தியாகிட்டு தான் போகுது. 24 மது கிடைக்கிது, என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள், எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ மக்களை திசை திருப்பி ஏமாத்துறதுக்குண்டான வேலையை மட்டும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப சிறந்த விளங்குறாரு. இப்போ கேஸ் இருக்குது அவர் மேலே இந்த கோர்ட்டில், அது என்ன ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக மெல்ல சொல்லுவோம். செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லும்போது கனிமொழி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றியும் புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. இப்போ இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. எத்தனை வருஷம் ஆச்சு பஸ்ன்னு தெரியல, பஸ் உள்ளே பார்த்து நடக்கலன்னா எங்கேயாவது ஓட்டை ஓடுச்சல கீழே விழணும், வெளியில மழை பெஞ்சதுன்னா வெளியில விட பஸ் உள்ள அதிகமா தான் ஒழுது. இந்த அளவுக்கு தன் துறையை அவ்வளவு சிறப்பாக வைத்து செயல்பட்டவர் தான் செந்தில் பாலாஜி. அவருடைய பெரிய சாதனை 5000 பேரோடு மொட்டை அடித்துக் கொண்டது, காவடி எடுத்தது, தீச்சட்டி தூக்கியது என்று
இதுதான் அவருடைய சாதனை. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி இல்லாம கேபினெட் மீட்டிங் தொடங்காது அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அதுங்க ஒரு காலத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஏவாவேலு வராம கலைஞர் அவர்கள் வந்து இந்த மீட்டிங் ஆரம்பிக்க மாட்டார். அந்த மாதிரி இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் கேபினெட் மீட்டிங் ஆரம்பிக்க மாட்டாங்க. அவ்வளோ முக்கியத்துவம் அவருக்கு கொடுக்கப்படுது. எல்லாம் காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அப்படின்னு பகுத்தறிவாளிக்கும் தெரியுது. அதனால தான் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் சில ஆட்களுக்கு கொடுக்கப்படுது. இங்கே இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு இதெல்லாம் தெரியுது. ஆனால் ஏன் மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அகெயின் அதற்கும் காரணம் இதுதான். கொஞ்சம் பார்த்து வாங்க. பொன்முடி அவர்கள் கேலண்டரோடு சேர்த்து அந்த கையில் ஒரு அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. வெறும் இந்த அமௌண்ட்டை நம்பி நம்பி நம்ம மக்கள் எந்த அளவுக்கு ஏமாந்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் காட்டுறேன். இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலி என்ன சொல்லுதுன்னா, ஓசிக்கு வேண்டி நான் எப்படி உள்ளே போய் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கேனோ அந்த மாதிரி தான் நீங்கள்லாம் ஒரு 500 ரூபா 2000 ரூபா 4000 ரூபாக்கு ஏமாந்து 5 வருஷம் மாட்டி தவிச்சு சின்னாபின்னமாக போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த எலியை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே மட்டும் கிடையாதுங்க, எல்லா இடத்துலையும் கூட்டம் கூட்டுறது கூட. ஏன்னா கூட்டம் யார் வர போகிறான், இவங்க பேசுறது கேட்ட மனுஷன் வருவானா நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இவங்க பேசுறது கேட்கறது வரணும் அப்படின்னா மக்களும் ஒரு அமௌண்ட்டை வாங்குறாங்க. இப்போ கிராம சபா கூட்டத்தை கூட்டியிருக்காங்க மா சுப்பிரமணியன் அவர்கள் வர்றதுக்கு, அங்கேயுமே வந்து காசை கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இந்த லட்சணத்தில் தான் இவங்களோட டெலிவரன்ஸ் இருக்குது. இல்லைன்னா உண்மையிலே மக்கள் கூடினாங்கன்னா என்ன ஆகும், எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ரீசெண்ட்லி பார்த்துருப்பீங்க உதயநிதி ஸ்டாலின்லாம் எல்லாருமே அப்படியே ஒரு முற்றுகை மாதிரி போட்டு இது எதுவுமே நடக்கல அடிப்படை வசதி இல்லைன்னு கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதுக்கு அந்த ரிஸ்க்கு, காசை கொடுத்து கூட்டு வந்தோன்னா அவனும் காசை வாங்கிட்டு எப்போ கிளம்பலாம்னு உட்காந்துருப்பான், வந்தோடனே பேமெண்ட்டை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறனால காசை கொடுத்து கூட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டத்தை. ஸோ இவங்க ஆட்சியோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரத்தில், கன்னியாகுமரி பத்மநாபபுரத்தில் என்ன ஆகுது, 2 கவுன்சிலர்ஸ் இண்டிபெண்டாக ஜெயிச்சிருக்காங்க. 6வது வார்டு கவுன்சிலர் 13வது வார்டு கவுன்சிலர் பேர் என்னென்னா மும்தாஸ் அண்ட் சவீனா. இவங்க ரெண்டு பேருமே அங்கே இண்டிபெண்டாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு கூட்டம் நடக்கும்போது, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாநகராட்சி பெருவராட்சி இந்த கூட்டமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அப்போ இந்த இண்டிபெண்டன்ட் கவுன்சிலர்ஸ் போயிட்டு அவங்க மேலே மண்ணெண்ணை ஊற்றி செல்ஃபி இமுலேட் பண்ணுறதுக்குண்டான முயற்சி பண்ணுறாங்க. ஏன்ப்பா இந்த அளவுக்கு கடுப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஏரியாவுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணப்பட்டிருக்குன்னா 4 கோடி கிட்ட அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 4வது வார்டுக்கும் 13வது வார்டுக்கும் ஏன்னா இண்டிபெண்டன்ட் கவுன்சிலரில் 1 ரூபா கூட கொண்டு போய் கொடுக்கல, 1 ரூபா கூட அவங்களுக்கு வந்து சேரல. ஸோ இந்த மாதிரி இருந்தால் எங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு எங்களால் டெலிவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ரக்கஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருன்னா அந்த நகராட்சி மாநகராட்சி தலைவர் இருப்பாங்க பார்த்தீங்களா, மேயர் அப்புறம் தலைவர் இவங்க தான் வந்து அந்த ஃபண்டு போவோம், அந்த ஃபண்டை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஸோ அந்த முடிவெடுக்கிறதுலையும் பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குது, எங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்க, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் கொடுத்து என்ன பிரயோஜனம், அதுபோல் அவங்க கவுன்சிலர் கொடுத்தா விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு புரியுதுல்ல, அதுக்கு வந்து இவங்க கொந்தளிச்சிருக்காங்க. என்னம்மா அரசியல் பண்ண தெரியாத ஆட்களாக இருக்காங்க, உடனே இண்டிபெண்ட்டாக ஜெயிச்ச உடனே போய் திமுகவில் சேரணுமா இல்லையா, அப்போ தானே ஏதாவது அமௌண்ட் வரும், அது தெரியாமல் இவங்க போய் மண்ணெண்ணை எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கேருந்து சேலத்தில் போவோம். சேலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளேயே வேறு லெவல் ஃபன்னாக இருக்குது. அங்கே சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் அங்கே மேயர் ராமச்சந்திரன் முன்னிலையில் 44வது வார்டு விசிகே கவுன்சிலர், அவர் பேர் என்னென்னா இமயவர்மன், அவர் எந்திரிச்சு சொல்கிறார், சார் இந்த மாதிரி ரொம்ப மோசமாக யூடியூப்லேயும் இணையதளத்துலேயும் ஆட்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, மேயர் கவுன்சிலர்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசியிருக்காங்க, இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, விசிகேயை சார்ந்து ஒருத்தர் சொல்கிறா, உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கா. அந்த மாதிரி தான் அங்கே திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் எழுந்திரிச்சிட்டார், அவர் பேர் என்னென்னா ஜெயக்குமார், அவருமே ஆச்சரியப்பட்டார் போல், ஆமாம் இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, நீங்கள் தான் இந்த விஷயத்த எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் விசிகேக்காரர் உடனே எழுந்திரிச்சு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து விசிகே மற்ற கட்சி மாதிரிலாம் நினைக்காதீங்க,
விசிகே காரங்க வந்து என்றைக்குமே தனித்து செயல்படுவாங்க, அவங்கள யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, சிறுத்தைகள் என்றைக்குமே வித்தியாசமாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அதுக்கு எந்திரிச்சு ஜெயக்குமார் சிம்பிளான ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். என்னன்னா, அப்படின்னா கூட்டணியை விட்டு வெளியே போக வேண்டியதானே, எது கூட்டணியில் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்ட உடனே, ஆஹா இது மேலிடத்துக்கு போயிடும் பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு, ஓகே இந்த மாதிரி பிரச்சனைலாம் இனிமேல் வராமல் நான் பார்த்துக்கிறேன் உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சப்மிட் ஆகிட்டார். தலைமை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தானே கீழே இருக்கக்கூடிய தொண்டனும் இருப்பாங்க. லைட்டாக சரி பார்ப்போம், அதாவது இந்த கடையை அடித்து உடைப்போம், அவன் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தானா இன்னிலிருந்து அவனுக்கு நாம் அடிமை, இல்லை அங்கேருந்து அப்படியே கடையை க்ளோஸ் பண்ணிட்டு ஓட்டானா இனிமேல் அவன் நமக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி தான் விசிகேயோட அப்ரோச் இருக்கும். இந்த பர்டிகுலர் இடத்துல இவங்க வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. ஸோ சிம்பிளாக விசிகாரன் என்ன சொல்லியிருக்கானா, அப்படி துப்பிட்டு கிளம்பிப்பாருப்பா, போ 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 நாங்கள்லாம் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நகர்ந்து செல்கிறாரு. காரணம் என்னன்னா, விசிகே தலைமை இப்போ மெல்ல 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 எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கு. விசிக்கு என்ன அந்த சமூக நீதிக்கெல்லாம் பேசும், ஆனால் உண்மையிலே சமூக நீதி பிரச்சனை இருந்தால் எதுவுமே சொல்லாது. உதாரணத்துக்கு என்ன இருக்குன்னு பாருங்களேன், கேகேஎஸ்எஸ்ஆர் அவர்கள் அவரோட சமுதாய மீட்டிங்கில் போய் பேசுகிறாரு. ஏற்கனவே இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம ஆட்கள்லாம் நீங்கள் வாங்க உட்காருங்க, நான் தான் இன்னாருன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு தேவையான விஷயத்தை நாங்கள் பண்ணி கொடுப்போம்னு சொன்னேன். திரு கேகேஎஸ்எஸ்ஆர் இப்போ வந்து இந்த சமூக நீதி கட்சியில் இருக்கார். இதே சமூக நீதி கட்சியோட தலைவர் இவர்கிட்ட என்ன சொல்லி அமைச்சார்னா, அந்த மக்கள் நமக்கு முக்கியம், எப்படி அந்த பர்டிகுலர் மக்கள் நமக்கு முக்கியம், அதனால் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு நான் கேட்டேன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காராம். இதை நான் சொல்ல, கேகேஎஸ்எஸ்ஆர் சொல்றாரு, நீங்கள் ஒருவர் போய் சென்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள், அந்த சமுதாயம் நமக்கு வேண்டிய சமுதாயம், அந்த சமுதாயத்துக்குரிய மரியாதையை நாம் கொடுத்தாக வேண்டும். அப்படி கொடுக்க நான் கொடுக்க சொன்னேன், திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை கவனிச்சுங்க, நான் கொடுக்க சொன்னேன் என்பதையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இந்த அளவில் சமூக நீதி பல்லடிச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அப்படியே அங்கேருந்து நம்ம ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ் போவோம். ஈரோடு ஈஸ்ட் இந்த தொகுதியில் யார் கண்டெஸ்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே எஸ் தென்னரசு. இவர் வந்து இதற்கு முன்னாடி ஈரோடு ஈஸ்ட்லேருந்து கண்டெஸ்ட் பண்ணார். ஸோ அதனால் இவருக்கு இந்த சீட் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஈரோடில் எம்ஜிஆர் பேரவை இருக்குது பார்த்தீங்களா, அதோட தலைவராக இருக்கார் திரு கே எஸ் தென்னரசு அவர்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி வெடிக்க ஆரம்பிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கமிட்டியெல்லாம் போட்டு அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே, அந்த இடத்துல அந்த ஃபோட்டோஸில் எங்கேயுமே வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்க்கு சின்னமாக இருக்கக்கூடிய மோடி அவர்களோ இல்லை வந்து அண்ணாமலை அவர்களோ அங்கே ஃபோட்டோலாம் இல்லை, ஈவேராவோட ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. அங்கே ஏடிஎம்கே தான் அவங்க போடலாம், பட் ஈடே ஈவேராவோட ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை குறிக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுப்புது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அகெயின் அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணியை பற்றி என்ன சொன்னாலும் இன்னும் ரெண்டு நாளில் சொல்லிடுறாங்க, ஆனால் இன்னும் ரெண்டு நாள் பொறுத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். பட் அவர் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட கணிப்பு என்னென்னா, இங்கே பாஜக பெருசாக யாரையும் சப்போர்ட் பண்ணுற நிலமையில இருக்காது. என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னால், அதிமுகவை தானே சப்போர்ட் பண்ணணும், கண்டிப்பாக அதிமுகவை தான் அவங்க சப்போர்ட் பண்ணும். ஆனால் அதிமுகவை எதை குறிக்குது, இந்த ரெட்டை இலை சிம்பிள் குறிக்குது. ரெட்டை இலை சிம்பிள் யாருக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில், அது கோர்ட்டில் டிஸ்பியூட்டில் இருக்குது. ஸோ கோர்ட்டில் இருந்து டிஸ்பியூட் தெளிஞ்சு எப்போ ரெட்டை இலை சிம்பிள் யாருக்கு கிடைக்குதோ அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுற நிலைமையில் பாஜக இருக்கும். அவங்களோட சப்போர்ட் சிம்பிளுக்கு தானே தரவை இண்டிவிஜுவலுக்கு கிடையாது, தனிப்பட்ட நபருக்கு கிடையாது, சின்னத்துக்கு தான் அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது அவங்களோட நிலைப்பாடாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கருப்பு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நாளாக இந்த ரெண்டு நாள் சொல்லிட்டு இன்று போய் நாளையவா மாதிரி தான் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. பட் ஏதோ ஒன்று அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் நல்லா தெரியுது. யூபிஎஸ் அணியில் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, கூட்டணியில் இருக்கீங்க, பத்திரிகைக்கு முன்பு நண்பர்கள் உங்களுக்கு தெரியும், அரசியலை பொறுத்தவரை நாம் யாருகிட்ட என்ன பேசணும் என்று சொல்வது நாகரிகமாக இருக்காது. அதனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்ததை பொறுத்து கொஞ்சம் பொறுங்கள். நேற்று கூட நம்ம பத்திரிகை நண்பர்கிட்ட சொல்லியிருந்தோம், எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. குறிப்பிடுவாங்க இந்த வித்தியாசமா எழுதியிருக்காங்க, நான் சொல்றேங்கண்ணா, கேட்குற நியாயமான கேள்விதான், கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் சொல்கிறேங்கண்ணா. அப்படியே அங்கேருந்து தேசிய அளவு நடக்கூடிய நிகழ்வுகளில் பார்ப்போம். பட்ஜெட், அஃப்கோர்ஸ் பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே, இது தனியாக நம்ம பார்ப்போம். பட்டு இந்தோரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. கோர்ட் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சோனு மன்சூரி அப்படிங்கிற பெண்ணி கோர்ட் ப்ரொசீடிங்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு போய் பார்த்தா, நூர் ஜஹான் அப்படிங்கிற வக்கீல் தான் இவரை ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிஎஃப்ஐ சொல்லி, அதாவது இப்போ பேன் பண்ண ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, பிஎஃப்ஐ சொல்லி தான் இவங்கள ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேருந்து கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து இவங்க பாருங்கள் இந்த மாதிரி பணத்தை எல்லாத்தையும் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கோர்ட்லேயே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனை பேன் பண்ணாலும் அந்த பேன் பண்ணதுனால என்ன யூஸ், அவங்க வந்து அந்த பேரில் வேறு பேரில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆட்கள்லாம் இன்னும் ஆக்டிவாக இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் பல பேருக்கு எழுது, எஸ்பெஷலி இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம்.
நீங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். அதே நிறைய நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. கலிபில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், என்னதுன்னா ஈஸியாக ஏமாத்தி போடுறாங்க, என்ன தான் ஈஸியாக ஏமாத்தி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் மக்களோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது. அவ்வளோ வந்துட்டு இலகிய மனசு, எது சொன்னாலும் நம்பக்கூடிய மக்கள் நம்ம மக்கள். ஆனால் ரொம்ப நாள் இதெல்லாம் வந்து நீடிக்காது. காரணம் என்னென்னா, இப்போ சோஷியல் மீடியா இருக்குது, விஷயம் மக்கள்கிட்ட போய் சேருது, ஷார்ட்ஸ்லேயே எல்லா மேட்டரும் போட்டு உடச்சிடுறாங்க, ஆகையினால எல்லாம் போய் சேருது. பட் தெருவுக்காக போகிறே இல்லை, அதுக்குள்ளேயே இன்னும் நாள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே மக்களை இந்த அளவுக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இதை கேள்வி கேட்கறதுக்கு தான் ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஆப்போசிஷன் அஃப்கோர்ஸ் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பட் அதிமுகவும் அதோட ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி வந்து கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணும், கண்டிப்பாக அடுத்த தடவை இந்த பொய்யெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க்கணும் பாரதம். ஜெய்ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.